ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யூவர். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் என்னென்ன அப்படிலாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாறி இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு வெல்கம் பண்ண போனால் யாரெல்லாம் புதுசாக இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெலிக்கான கிளிக் பண்ணுற அளவு சேனல் பண்ணிட்டு வாங்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அவருடைய எத்தனையோ படங்கள் இருந்தாலும் கூட போனால் ஒரே ஒரு படத்துக்கு போனால் கொள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வாடிவாசல். ஸோ அப்படியே அடுத்தடுத்த லைன் அப்படம் கூட இருக்குது. அதை போனால் பாலா டேரக்ஷன் இருக்குது, நம்ம சிவா டேரக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் போனால் நம்ம ரவிக்குமார் டேரக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் போனால் நிறைய கேட்டகரிக்கான பேச்சுவார்த்தைலாம் போனால் நிறைய போயிட்டு தான் இருக்குது. இத்தனை கேட்டகரி இருந்தாலுமே கூட குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரேஜ் நம்ம சூர்யா எடுத்தாலுமே கூட அந்த அளவுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போனால் ஒரு படத்துக்கு இருக்குது. என்ன போனால் சூர்யான் வெற்றிமாறன் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க இல்லையா வாடிவாசல். ஸோ இந்த படத்தை என் எக்ஸ்பெக்டேஷன் போனால் இன்னும் கூட போனால் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கான காம்போ போனால் வேற லெவல் இருக்கும். குறிப்பாக போனால் ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறனால போனால் இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த டைம்ல பார்த்தா வாடிவாசல் படத்தை நம்ம கலைப்புலி தான் தயாரிக்கிறாரு, நம்ம ஜிவி தான் ஆபீஸ்ல போயிடும் மியூசிக் போறாரு சொல்லிக்கே தேவையில்ல. இந்த டைம்ல பார்த்தா இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் எப்ப தொடங்குற மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை முடிச்சாலும் தொடங்குறாரு, அந்த படத்தை முடிச்சாலும் தொடங்குறான்ற கேள்வி எல்லாமே பார்த்தா ஒவ்வொரு படம் முடிகிற போய் பார்த்தா சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தா தொடங்கவே இல்லை. பட் நேத்து படத்துக்கான டெஸ்ட் ஷூட்டிங் போனால் ஆஃபீஸில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு நடக்கிற மாதிரியான ஒரு செட்டு மாதிரி போட்டு அதில் போனால் கிட்டத்தட்ட போனால் 60 காளைகள் இறக்கிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் போனால் ஷூட்டிங் ப்ராசஸில் எப்படி போன்ற மாதிரி நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா போனால் வழக்கமாக போனால் தாடி வச்சுட்டு ஒரு வழக்கமான ஒரு கெட்டப்பு தான் இருக்காரு. இந்த லுக்கு தான் போனால் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுன்ற மாதிரியான ஒரு லுக்காகவும் போனால் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஷூட்டிங் டெஸ்ட் வீடியோவில் பார்த்தா நம்ம வெற்றிமாறனாக இருக்கட்டும், கருணாகனாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கலைப்புலியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து அதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. மேலே போனால் நம்ம சூர்யா போனால் ஜல்லிக்கட்டு காலை அடக்கிற மாதிரியான போஸ்டர் எல்லாமே பார்த்தா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் உள்ள போனால் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா நேற்று சென்னையில் போனால் இந்த ஷூட் நடந்திருக்குது. கூடி விரைவிலே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பார்த்தோன்னா கூடி விரைவிலே வாடிவாசல் படத்தை தொடங்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நம்ம வெற்றிமாறன் போனால் விடுதலை படத்தை முடிச்சுட்டு உடனே இந்த படத்தில் இறங்கணுன்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தா எதிர்பார்த்துருக்காங்க. ஃபேன்ஸும் போனால் அதான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ நானும் கூட போனால் வெற்றிமாறன் காம்பினேஷன் நம்ம சூர்யா பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. ஜல்லிக்கட்டை காலையை பேஸ் பண்ணி படம் எடுக்க போகிறாங்க. நம்ம அமீர் பாருன்னு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்குறவே போனால் படத்துக்கான ஒரு வேற லெவல் போனால் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடி விரையிலே போனால் இந்த படத்துக்கான ஷூட்டிங் தொடர்ந்தே போனால் அதுக்கான ஒரு அப்டேட்டை போனால் கண்டிப்பாக நான் நம்ம மூவி ஸ்டார் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணி வச்சுனா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு